உங்களுக்கு வணக்கம். நூலரங்கம் நிகழ்வில் குருதியில் பூக்கும் நிலம் பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வாழக்கூடிய யாழ்ப்பாண யாழ் தமிழர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ நம்மளுடைய இலங்கையில் இந்திய தமிழர்கள் சொல்கிற மாதிரி அங்கே வந்து இலங்கையில் யாழ் தமிழர்கள் சொல்கிறோம். உடனே ஒரு கேள்வி வருது, எல்லாமே என்ன ஆகுதுன்னா, இலங்கையில் இலங்கை ஒரு நாடு, அந்த நாட்டில் வாழக்கூடிய இவங்க போய் தமிழ் மக்கள் அங்கேயே வந்து சொந்த நாடு கேட்குறாங்க. இந்த கேள்வி வந்து எனக்குள் நான் வந்து 1973 இந்த நிகழ்வு அங்கே வந்து இலங்கை போராட்டம் நடக்குது, இலங்கை இனப்போராட்டம் நடக்குது. அந்த இலங்கை இனப்போராட்டம் நடக்கும்போது எனக்கு வந்து சரியாக வயசு 6. அப்போ நான் வந்து அப்போ என்ன பண்ணுவேன்னா, வீட்டில் பிலிப்ஸ் தொலைக்காட்சி இருக்காது, டிவி மட்டும்தான் இருக்கும். அந்த டிவியில் இலங்கை வானொலி நிலையத்தில் கூடிய அந்த உலகப்பிரிவு செய்தியில் செய்தி நடந்துகிட்டே இருக்கும். அந்த செய்தியில் வரும்பொழுது செய்தியால் கேட்கப்பட்ட அந்த சம்பவங்கள் வந்து நான் வந்து 6வது முடித்து அப்புறம் பள்ளிக்கூடம் கல்லூரி இப்படியே அடிக்கப்பட்டு மேற்பட்டு படிக்கும்போது தொடர்ச்சியாக 1983 நடக்கக்கூடிய அந்த இன போராட்டமும் இனப்படுகொலையும் இன விடுதலையும் ஒரு தீர்வு இல்லாமல் போயிட்டுருக்கே அப்படிங்கிறத நான் சிறுவயதில் கேள்விப்பட்ட அந்த செவிப்பழியாக கேட்ட அந்த செய்திகள், நான் என்னுடைய 13 வயதில் கல்லூரியில் வரும்பொழுது அது பல போராட்டங்களை சந்திக்கும் பொழுது இந்த அனுபவங்கள் ஏன் இது வந்து இதுவரைக்கும் இன்னும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நான் தொடர்ந்து நிறையா ஈழம் தொடர்பான புத்தகங்களையும் ஈழம் தொடர்பான போராட்டங்களையும் நான் கலந்து கொள்ள வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அந்த வாய்ப்பு கிடைச்சி நான் பத்திரிகையாளராகவும் எழுத்தாளராகவும் மாறும்பொழுது இங்கே என்ன தான் அரசியல் நடக்குது, இலங்கையில் நடக்கக்கூடிய அரசியல் என்ன, இலங்கை நடக்கக்கூடிய உலக அரசியலுடைய நிகழ்வு என்ன, ஏன் வந்து ஒரு நாட்டுக்கு வாழப்போனவங்கன்னு சொல்கிறாங்க, அந்த நாட்டுடைய ஏன் இவங்க ஏன் வந்து தமிழ் ஈழ நாடுன்னு கேட்குறாங்க, ஏன் வந்து அந்த சொந்த நாடு கேட்குறாங்க, பொது புத்தியில் பொது பார்வையில் பொதுமக்கள் கேட்கக்கூடிய அந்த கேள்விக்கு தான் ஆழ்ந்து வாசிக்கும் பொழுது இது ஒரு இலங்கையில் நடக்கக்கூடிய ஈழ போராட்ட யாழ்ப்பாண வரலாறை நம்ம ஒரு ஆய்வு நோக்கில் இதை வந்து பார்க்கலாம் அல்லது ஆராயலாம் அல்லது எழுதலாம் அப்படின்னு நிறைய மேற்கோள்களும் குறிப்புகளும் எடுக்கும்பொழுது தான் எனக்கு விடைகள் தேட தேட நிறைய உண்மையும் அதனுடைய உள்ள அரசியலும் எனக்கு தெரிஞ்சுது. அங்கே உலகத்தில் உள்ள போராட்ட குழுக்கள் அல்லது உலகத்தில் தயாரிக்கக்கூடிய ஆயுத குழுக்கள் இலங்கையில் போர் நடந்தால் அவங்களுடைய பார்வையில் அங்கே அந்த ஆயுதங்கள் விற்கப்படும், அவங்களுக்கு ஆயுதம் விற்கப்படுனா போர் நடக்கணும் ஒன்று. இன்னொன்று, அங்கே உலக அரசியல் நடந்தால் தான் பல பேர் அதன் மூலம் அரசியல் லாபம் அடைகிறாங்க. இன்னொன்று, ஒரு ஸ்டேஜில் மேலே போய் உலகத்தில் நிறைய நாட்டில் வந்து அந்த நாட்டுடைய மக்களுடைய சேர்ந்து வாழ பிடிக்கலைன்னா ஐநா சபை வந்து வாக்கெடுப்பு நடத்தி ஒரு மனதாக யார் வாக்கெடுத்து அதிகமாக தேர்ந்திருக்காங்களோ அந்தமாரி மேற்கு தெற்கு சூடான், தைமூர், இது பாலஸ்தீனம், இஸ்ரேல், பங்களாதேஷ் இது போல் நாடுகள் வந்து அதிகமாக ஓட்டு வாக்கெடுப்பின் அடிப்படையில் பிரிஞ்சு ஒரே இனமாக இருப்பாங்க, ஒரே மதமாக இருப்பாங்க, ஒரே கலாச்சாரம் இருப்பாங்க, ஒரே பண்பாடு மக்கள் கூட ஒரு இனக்குழுக்குழு பிரிவு ஏற்பட்டு விட்டால் தனிநாடாக பிரிஞ்சு உருவான கதையும் வரலாம் இருக்குது. அப்படி பார்க்கும்பொழுது தனி ஈழம் அப்படிங்கிற ஒரு தனி தேசம்தான் அப்படிங்கிற ஒரு உச்ச நிலையை அடைஞ்சிது. அதுக்கு நார்வே போன்ற நாடுகள் தூதுவராக சென்று சமஸ்தானம் செஞ்சு அதுக்கான போராட்டங்களை சமப்படுத்த நினைச்சாங்க. ஆனால் அவங்களுடைய உலக நோக்கல் படி அங்கே சமாதானம் ஏற்படவும் கூடாது, புதிய நாடு உருவாகவும் கூடாது, ஆனால் போராட்டம் நடந்துகிட்டே இருக்கணும், அங்கே ஆயுதம் விற்கணும், அதில் ஒரு அரசியல் பண்ணணும் தான் எல்லோரும் விரும்பினாங்க. ஆனால் லட்சக்கணக்கான மக்கள் அந்த நாட்டுடைய போர் ஏற்பட்டு அகதிகளாக சொந்த வீடிலிருந்து சொந்த மகனை இழந்து சொந்த உடன்பிறப்பை இழந்து அனைவரும் உலகம் முழுவதும் தமிழர்கள் பறந்திருப்பதற்கு காரணம் இலங்கையில் ஏற்பட்ட அந்த யாழ்ப்பாண போராட்டத்தினால்தான். நம்ம நாட்டில் உள்ள மக்கள் அனைத்து நாட்டுக்கு அகதியாகவும் போனாங்க, இப்போ உலகம் முழுவதும் தமிழர்கள் பரவியிருக்காங்க, தமிழர்கள் இருக்காங்கன்னா அது ஒரு காரணம், அது இல்லாமல் உலகம் முழுவதும் தமிழ் பேசப்படுது, தொழில்நுட்பத்தில் இணையதளத்தில் கணினியில் தமிழ் இந்த அளவுக்கு ரொம்ப பரவியிருக்குன்னா அவங்கள் வந்து மொழியால் இனத்தால் பண்பாட்டால் பழக்க வழக்கத்தால் நசுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு அவங்களுக்கு எந்த ஒரு உரிமையும் கிடைக்காதப்போ வெளிநாடு போனதுனால தான் அவங்களுடைய மொழியையும் அவங்களுடைய கலாச்சாரத்தையும் அவங்களுடைய பண்டிகையும் வளர்க்க வேண்டும். அதுக்கு ஒற்றை சொல் என்னென்னா தமிழ் இனம் தமிழ் மொழிங்கிற ஒன்று இருந்தால் நடந்தது. அதனால தான் இதில் வந்து பல எந்தெந்த உடன்படிக்கை நடந்தது, எந்தெந்த போராட்டம் நடந்தது, எந்தெந்த படுகொலை நடந்தது ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம எப்படி இந்தியாவில் வந்து நம்ம காந்தி வந்து அகிம்சையில் போகிறான்னு சொல்கிறோமோ அங்கே வந்து செல்வநாயகம்னு ஒரு ஐயா இருந்திருக்காங்க, அவங்க தான் வந்து ஈழத்து காந்தின்னு சொல்லுவாங்க. அவர் ஒரு வழக்கறிஞர், அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருனா பிரிட்டிஷ்காரங்க வந்து எப்படி இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்து போனாங்களோ அதேமாதிரி இலங்கைக்கும் சுதந்திரம் கொடுக்கும்போது அங்கே வந்து ஈழ தனி, இலங்கை தனி, பௌத்தம் தனி, இந்து தனி அப்படின்னு பிரிச்சுலாம் கொடுக்கல. அங்கே மொத்தமான சிலோன் அப்படிங்கிற விடுதலை கொடுக்கும்போது
அங்கே ஆட்சியில் இருந்தது அதிகாரத்தில் இருந்து அதிகமான பெரும்பாலான மக்கள் நம்ம தமிழுக்கு தான் இருந்திருக்காங்க. அப்போது அந்த வழக்கறிஞராக இருந்து அந்த ஒரு போராட்டத்தில் வெற்றி பெற்ற அந்த செல்வநாயகத்தை பௌத்தர்கள் அதிகமாக வாழக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய அந்த சிலுவன் மக்கள் குதிரை வண்டியில் பூட்டப்பட்டு அழைத்து செல்லப்பட்ட அந்த செல்வநாயகத்தை, அதாவது ஈழத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்ட அந்த செல்வநாயகத்தை குதிரையை தனியாக பிரிக்க விட்டு இலங்கை மக்கள் எல்லாரும் குதிரை சாரட் வண்டி குதிரையாக மாறி நம்முடைய தமிழரை அந்த குதிரை வண்டியில் அமர வைத்து ஊர்வலாமல் சென்ற காட்சியும் நடந்திருக்கிறது. காலம் செல்ல செல்ல அதிகாரங்கள் மாறப்பட்டு ஆட்சி அதிகாரம் மாறக்கப்பட்டு ஒரு பொதுப்படையான ஒரு மொழியும் பொதுப்படமான ஒரு சட்டமும் இருந்த அந்த நாட்டில் பௌத்தர்கள் தான் ஆட்சி செய்ய வேண்டும், பௌத்த மொழி தான் ஆட்சி மொழி இருக்க வேண்டும், இலங்கையில் உள்ள இலங்கை மொழி தான் இருக்க வேண்டும் ஒரு சட்டத்தை மாற்றி கூட்டாட்சி தத்துவத்திலிருந்து ஒற்றையாட்சி தத்துவத்துக்கு மாறி லட்சக்கணக்கான மக்கள் அகதிகளாக வேறு நாடுகள் குடிபெயர்ந்த காரணமும் ஒன்று. இன்று நடப்பது என்ன என்றால், அந்த வர்க்க போராட்டத்தில் போராளிகளாக இருந்த அனைத்து மக்களும் அந்த நாட்டில் போராடி அந்த குடியரசுத் தலைவர் வீட்டையே ஆக்கிரமித்து விட்டார்கள். இப்போ அந்த குடியரசு அடித்தலைவரை எப்படி நம்ம இந்திய தமிழ் மக்கள் அங்கே வந்து அகதிகளாக வேறு நாடு ஓடினாரோ அதே போல் இப்போ உள்ள அந்த குடியரசுத் தலைவர் எங்கே இருக்காருன்னு தெரியல, அவருடைய பிரதமர் எங்கே இருக்காருன்னு தெரியல, தாய்லாந்துலேயும் அமெரிக்காவிலையும் மற்ற தீவுகளையும் போய் இப்போ தஞ்சம் முடிஞ்சிருக்காங்க. அதனால தான் விடுதலை ஒன்றே விடுதலையானது, சுதந்திரம் ஒன்றே விடுதலையானது. இனி உன்னுடைய உரிமைகள் எப்போ மீறப்படுகிறதோ, உன்னுடைய உரிமைகள் எப்போ மறுக்கப்படுதாங்க, யுத்தம் ஒன்று தான் ஒரே வழி என்ற அந்த சித்தாந்தின் அடிப்படையில் அங்கே போராட்டம் நடத்தினார்கள். இப்பொழுது அங்கே சரியான அரசியல் சூழ்நிலையும் அதிகாரமும் இல்லாதனால் அந்த நாட்டின் குடியரசுகள் எங்கே இருக்கின்ற தெரியவில்லை. தலைமறை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய குடிமக்கள், அவருடைய பிரதமர் நாட்டை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறார். அவர் கேட்கிறார், நான் வந்து நாட்டுடைய குடியரசு தலைவர், எனக்கு என்னுடைய இல்லம் எங்கன்னு கேட்கிறார். இந்த மாதிரி நம்ம தமிழ் மக்கள் பாதிக்கப்படும் போது ஒவ்வொரு வீட்டையும் இடித்து உறவு நிலை பாதிக்கப்பட்டு நாடு கடந்து அகதியில் போகும்போது கேட்டிருப்பாங்க, என் வீடு எங்கே, என் நிலை எங்கே, என் உறவுன்னு கேட்டிருப்பாங்க. அப்போது உனக்குள் ஒரு வழி ஏற்படும் பொழுதுதான் மற்றவங்களோட வழியும் உணரப்படும் என்ற அந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் இலங்கையில் ஏற்பட்ட அந்த போராட்டத்தின் மொத்த குயிலாக தான் இந்த குருதியில் பூக்கும் நிலம் ஒரு நாள் மீண்டும் மலரும், அது விரைவில் நடக்கும் என்ற நம்பிக்கையில் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.